தமிழ்நாட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் இருந்தார், அண்ணனும் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் இருந்தார். அவருக்கும் 130 வழக்கு, அண்ணன் 100 வழக்கை தாண்டி கொண்டிருக்கிறார். பழனி பாபாவின் பேரன் சீமான் தான் வழக்கை தாண்டி கொண்டிருக்கிறார். சாதாரண நாள்ல பழனி பாபா ஏதோ அறிவில்லாதல்ல, கான்வென்ட்ல படிச்சுவேன், சும்மா 3 நாள் படிச்சு இந்தியா மாதிரி கிடையாது. எல்லாரும் கர்நாடகத்தை பார்த்து எல்லாம் பயந்துருந்தான். பழனி பாபா பார்த்து கர்நாடகம் எம்ஜிஆர் பயந்துருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் பேச்செல்லாம் எடுத்து கேட்கும் போது, அவரும் எளிமையா மக்கள் கருத்துல மக்கள் மொழியில பேசுறது பள்ளி பாபா தான். எவனை பார்த்தாலும் சரி டே இங்க வா மாறப்படாத போது போ, அது காவல்துறை அதிகாரி எல்லாம் அவர் திட்டத்தை பார்த்தா ஒருத்தருக்கு பயமே வராது. அவர் சொல்றாரு, டேய் சிறைக்கு போறது பயப்படாத, தடா சட்டத்தை எதிர்த்து எல்லாம் போராடிக்கும் போது தடாவில புடிச்சு பார்த்தா அவனை மீட்கிறது, அவனுக்கு வக்கீல் வைன்னு சொல்றதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. சிறையை பத்திய பயத்தை அவனை வந்து உடை, எல்லாத்தையும் அவனே உடைப்பாங்கிறாரு. சிறைச்சாலை நம்ம மாமியார் வீட்டு மாட்டேங்கிறாரு. சீரியஸா சொல்றாரு, வெளியிருந்தா உனக்கு சோறு போட்டா கொண்டாட்டிட்ட கோச்சிட்டா சோறு போட மாட்டாங்க, சிறையில போட மணி அடிச்சா சோறு. 2400 கலோரி உனக்கு ஒரு நாளைக்கு சோறு, கொஞ்சம் குறைஞ்சாலும் சூப்பரண்ட் சஸ்பெண்ட் பண்றோம், அதிகமான ஜெயிலரை சஸ்பெண்ட் பண்றாங்கிறாரு. ஐயா வெங்கட்ராம ஒரு தடவை அடிக்கடி திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு அன்றைய ஜனாதிபதி. அப்ப பாக்குறா இவரு, என்னடா இவர் அடிக்கடி போறாரு, இதுவே வந்து மதசார்பற்ற இந்தியாவா, ஒரு ஜனாதிபதி பொதுவானவனேன்னு சொல்லிட்டு ஐயா எடுத்து ஒரு வழக்க போடுறாரு. நீ உன் மத நம்பிக்கைக்காக கோயிலுக்கு போடணும்னா நீ ஊங்காசல தான் போகணும், மொழிய இந்திய மக்களுடைய காசல இருந்து போக கூடாதுங்கிறாரு. அப்பதான் இந்தியாவில யாரா பள்ளி பாபா திரும்பி பாக்குறான். அப்ப அவர் வந்து இந்துத்துவாக எதிர்த்தார, ஒழிய இந்துக்களை எதிர்க்கவில்லை. ஏன்னா அவர் எல்லா இடத்துலயும் பேசும்போது இந்துக்கள் வீட்டுலதான் அதிக தங்கியிருந்தாரு. எந்த திராவிட கட்சி தலைவனையாவது இந்துக்கள் வீட்டில் தங்க வைக்க முடியுமா? தங்க வைத்தால் கொள்கையை விட்டு விட்டு வருவானே இல்லையே, பிள்ளைகளை விட்டு விட்டு வந்து விடுகிறான். அவள் ஒழுக்கமான மதத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் மானம் போய்விடும். எம்ஜிஆர் வந்து ஒரு மனிதனை பார்த்து பயந்தார்னா எந்த அளவுக்கு? செஞ்சார்ஜ் கோட்டையில பழனி பாபாங்கிற ஒரு நபரு உள்ளேயே நுழையக்கூடாதுன்னு சட்டம் போடுறாரு. அந்த சட்டத்தை எடுத்து முதலமைச்சருக்கு அப்படி போட்டுக்கிற சட்டமே இல்லை என்று சட்டத்தை உடைத்த சட்ட மேதைதான் ஐயா. நாலு பிஎஸ்டி போடுற சட்டத்துல இதை விட பெரிய ஒரு கொடுமை என்னன்னா, சத்துணவு திட்டம் வருது. சத்துணவு திட்டத்துல ஐயா மதிய உணவு வந்து சத்துணவு உணவா மாற்றம் வந்து நம்ம கூட எல்லாம் பாராட்டணும். எதுக்காக ரெண்டு பேரும் சீமானும் பழனிபாபாவும் ஒப்பிட்டு பேசுகிறேன்னா, தேவையான இடத்தில் எம்ஜிஆரை பயன்படுத்துவது வாழ்த்துவது அவர்கள் இனத்துக்கு எதிராக நடந்தால் எதிர்ப்பார்கள் இருவரும் ஒருவர்தான். எம்ஜிஆர் என்ன பண்றாரு, இவர் உள்ளதான் வரக்கூடாது சட்டத்தை போடுறாரு. இவர் சொல்றாரு, நான் வருவதற்கு போடுவதற்கு இவர் சட்டம் இல்லைன்னு மீட்டு எடுத்துட்டு அந்த நேரத்துல சத்துணவு சாப்பிட்டதால் இந்த ஒரு குழந்தை போலியாவில் இருந்து மீண்டு விட்டது அப்படின்னு சொல்லி தமிழக அரசினுடைய புத்தகத்திலேயே விளம்பரத்தை வெளியிடறான். போலியாவை சத்துணவு சாப்பிட்டா போலியாவை ஒத்து போதா? அப்புறம் எம்ஜிஆருக்கு பிராய்ஸ் அட்டாக் இருந்துச்சு, சத்துணவே 4 ஊட்ட சேர்த்து அடிச்சிருந்தா சரியாயிட்டு வர, இது எவ்வளவு பெரிய தவறுன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு அறிவியல் பூர்வமா தர்க்க பண்றாரு. ஜட்ஜ பைண்டி எந்த அரசு ஆணையில் வெளியிட்டார்களோ புத்தகத்தில் வெளியிட்டா அதே புத்தகத்தில் நாங்கள் தவறாக வெளியிட்டு விட்டோம் என்று 5000 ரூபாய் பெயினை கட்ட வைத்தவர் தான் ஐயா பழனி பாபா. சட்டமே சாதாரண இல்ல. எங்க எம்ஜிஆர் இருந்து முரண்பட்டு வர்றாரு, இங்க ஈகா தியேட்டர் பக்கத்துல இந்து முன்னணி நடத்துற ஒரு கூட்டத்துக்கு போய் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம் லீக்கு போல இந்து கட்சி இந்து முன்னணி என்பது போது நம் நண்பன் என்றும் பாராமல் கொள்கை முக்கியம் என்று எம்ஜிஆர் இருக்க ஆரம்பித்தவர் தான் பழனி பாபா. அதை விட ஒரு பெரிய நகைச்சுவை, ராஜீவ் காந்தியோட சாவுக்கு ஒரு போடு போட்டாங்களா கேட்டீங்களே என்னன்னு தெரியல. சாதாரண இல்ல, ராஜீவ் காந்தியினுடைய திருமணம் நடக்கிற போது ராஜீவ் காந்திக்கு மணமகன் வீட்டார் சார்பாக கையெழுத்திட்டவர் பழனி பாபா. சும்மா இந்திய அரசியல் இன்டர்நேஷனல் அரசியல் எல்லாத்தையும் இருக்காரு. நாங்க எங்க அண்ணன் சொல்றாரு ஒரு தடவை, டேய் ராஜீவ்காந்தி நாங்கடா தூக்கணும்னு. அதை விட நம்ம அண்ணன் சொல்றாரு, ராஜீவ் காந்தி தற்கொலை செய்து கொண்டாருங்கிறார். என்னன்னா தர்க்கமா அவர் வச்சுரா இருப்பாங்க. இந்திரா காந்தியே பியான் சிங் கோகார் சிங் எல்லாம் சுட்டும் போது ஒரு மிஷின் கன் எடுத்து ஷூட் பண்றான். ஷூட் பண்ணும் போது அந்த அம்மா வந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க, என்ன பண்றது தெரியாத. அந்த நேரத்துல ஒரு AK-47ல இருந்து வர புல்லட்டு அவனை பார்த்து எய்ம் பண்ணி ட்ரிகர் பண்ணும் போது உள்ள இருந்து போய் அந்த அம்மாவை கொள்றது 8 நொடியாவது. அதனால உலக தலைவர்களை பாதுகாக்க உலக தலைவர்கள்
அவருக்கு கைகுண்டு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த கைகுண்டு எடுத்து அடிச்சா நாலு நொடியில் அடிச்சிடலாம். அப்படி உலக தலைவர்களை பாதுகாக்க உலக தலைவர்களுக்கு கைகுண்டு கொடுக்கிற போது அவருக்கு மாலை போட மரியாதை செய்ய குடித்த தாலு குனிந்து தூக்கும் போது அந்த குண்டு வச்சு தான் தாலு செட்டு விட்டால் தானுமை கொன்றது ராஜீவ் காந்திக்கிறார் ஐயா. எப்படி பாருங்க உண்மையா இல்லையா? இப்ப இவருக்கு தலை ஒண்ணாவில அந்த அம்மா சொத்து கட்டிருந்ததுன்னா அந்த அம்மா தானே இவருடைய குண்டு பத்தாடி தூக்கும் போது போயிடுச்சுக்கிறாரு. அவ்வளவு தர்க்க ரீதியான ஆள் தான் நம்ம ஐயா பழனி பாபா. அதான் சும்மா ஏப்ப சாப்பையா நினைச்சிட்டு இருக்காதிங்க. அதையா நான் தமிழர் கட்சி கொண்டாடுது அப்படின்னா ஒரு போராளியினுடைய வீரமணக்க நிகழ்வை போராளிகளின் தம்பி பிரபாகரன் பிள்ளைதான் கொண்டாட முடியல திருச்சிகள் கொண்டாட முடியாது. ஏன் துறைமுகத்தில் முதல்ல கூட்டம் போட்டோம்? துறைமுகம்தான் ஒரு நாட்டினுடைய தலைவாயில். அதனால் 2021 சென் ஜார்ஜ் கோட்டையில் நுழையக்கூடிய தலை வாயிலாக இதை அமைத்துக் கொடுத்த என் தம்பிமார்களுக்கு நன்றி சொல்றேன். இதை வந்து ஒரு இஸ்லாமியருடைய பிரச்சனை இஸ்லாமியர்கள் தான் போராடணும், கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை கிறிஸ்தவர்கள் தான் போராடணும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் இல்லைன்னு நான் சொல்ல ஐயாவே சொல்றாரு. ஐயா என்ன சொல்றாரு? நீங்க மத மார்க்கம் உங்களுக்கு இது இருந்தாலும் சரி, மனித நேயத்தை முன்னிறுத்தி முற்போக்காக சமூகத்தை இணைக்கும் போதுதான் ஒரு விடுதலை போராட்டம் வெல்லுங்கிறார். ஐயாவை என்ன சொல்றாரு? ஐயா பாப்பா மகன்கிற உல ஒரு வழக்கறிஞர்னா மார்க்ஸுக்கு இணையானால் பழனி பாபாங்கிறார். இது நான் சொல்ல, மார்க்ஸுக்கு இணையானால் பழனி பாபா. பழனி பாபா என்ற ஒரு மனிதனை முற்போக்கு இயக்கமான கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பயன்படுத்த தவறிவிட்டதுங்கிறார் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை நாம் கொண்டாடுகிற வேண்டும். அதே போல்தான் என் தம்பி முத்துக்குமார். நேரம் குறைவாக இருக்கிறதால் என் உறவுகளே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை என் தம்பி சொன்னது போல சிறுபான்மை பிரிவு ஒன்றே இல்லை. நீ யாரு வேணாலும் இருந்தாலும் சரி, இஸ்லாமிய தமிழர் என்று சொல்வதற்கு மத்தியில் தமிழ் இஸ்லாமியர் என்று உலகம் முழுக்க பரப்பியது நாம் தமிழர் கட்சி. ஏனென்றால் இனம்தான் முதல். நான் போன தேர்தலில் கூட அண்ணகிட்ட சொன்னேன், 2019 சொன்னேன், என்ன இஸ்லாமியர் யாரும் நமக்கு ஓட்டு போறதில்ல, என்ன இத்தனை சீட்டு கொடுங்க அப்பண்ண சொன்னாரு. ஓட்டு போடுறான் போடலாது என் பிறவி கடன் என்று 5 இஸ்லாமிய சொந்தங்களை பாராளுமன்றத்துக்கு நிறுத்தி வச்சது நாம் தமிழர் கட்சி. நீங்க சொல்றீங்களா இஸ்லாமிய பழனி பாபா சொல்றாரு, எழுந்த போது சொல்றாரு பல இஸ்லாமிய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமைகள். ஐயா எவ்வளவு பெரிய தீர்த்து தரிசிங்கய்யா, 30 இதே தொடர்ந்து ஐயா. எவ்வளவு நாம் தமிழருக்கு போன தேர்தல் அதான் நடந்தது. நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும்னா என்ன அறிவார தரணும்? நாம் தமிழர் ஓட்டு போட்டா நாம் தந்தாயா வெல்லும், பிஜேபி எப்படியா வெல்லும்? இப்ப என்னாச்சு? இந்த முறை கூட இதுவரை 12 இஸ்லாமிய பெண்களுக்கு நீங்கள் அழைத்தால் கூட என் தங்கை பார்வையில் வருவதற்கு பயப்படுகிறார்கள். நாம் தமிழர் பிள்ளைகளை 12 இஸ்லாமிய சகோதரர்களை சட்டமன்றத்துக்கு நிறுத்தி வைத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆகவே வரக்கூடிய தேர்தல் என்பது தேர்தலுக்கான முன்னோட்டமாகத்தான் இந்த கூட்டம். வரக்கூடிய தேர்தல் என்பது RSS இயக்கத்திற்கும் அன்றைக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதாக காலில் விழுந்த சவர்க்கரின் பெயரை நிற்கும் எந்த போராட்டமாக இருந்தாலும் மீசை முடிய சுட்டினாலும் பரவாயில்லை என்று வீறு கொண்டிருந்த நல்ல கண்ணு பேரங்களுக்கும் நடக்கக்கூடிய போர், சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பீட்டுக் கொள்கிற திருத்து திராவிட ஜெயலலிதாவிற்கும் உண்மையாவிடமே ஜெயலலிதாச்சாரின் பேரங்களுக்கும் மறு சகோதரர் பிள்ளைகளுக்கும் தீரன் சின்னமலை பேரங்களுக்கும் நடக்கிற போர், அதற்கு மீறாக என் இனத்தின் துரோகி கருணாநிதிக்கும் தன்னுடைய குழந்தைய போராட்டத்துக்கு அடிபடுத்த மீட்டெடுத்த என் அண்ணன் பிரபாகரின் பிள்ளைகளுக்கும் நடக்கிறது. எல்லாரும் நினைச்சீங்க வரக்கூடிய இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளினுடைய வாக்குகளை எதிர்பார்த்துதான் இருக்காங்க. 12 விழுக்காடுன்னு நீங்க சொல்றான், மற்றவங்க இருக்கின்ற 12 விழுக்காடு சொல்றான். அந்த இளைஞர்களை ஒன்று கட்டி அன்று காலையில் நீ இப்போ விவசாய சின்னாரின் விவசாய சின்னத்தினுடைய பொத்தானை அழுத்துகிற போது தாமரை கருகும், இலை உதிரும், கை ஒடியும், சூரியன் மறையும், விவசாயி மலர்வான் வெள்ளப்போறான், விவசாயி வெள்ளப்போறான் விவசாயி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர்.